வாட்ஸ்அப். தற்போது சமூக வலைத்தளங்களில் முதலிடத்தில் இருப்பது இதுதான். சாதாரண மக்கள் முதல் பணக்காரர்கள் வரை அனைவரும் தற்போது ஆண்ட்ராய்டு மொபைல் போன்களை உபயோகிப்பதால் வாட்ஸ்அப் அசுர வளர்ச்சியை பெற்று வருகிறது. இதனால் நாளுக்கு நாள் வாட்ஸ்அப்பில் புது புது அப்டேட்ஸ் வந்த வண்ணம் உள்ளது. தற்போது எந்த அப்டேட்டும் இல்லாமல் நடைமுறைக்கு வந்த ஒரு புதிய வாட்ஸ்அப் அப்டேட் பற்றி தான் தற்போது பார்க்க போகிறோம். பொதுவாக பலரும் மற்றவர்களுடன் பேசுவதை நிறுத்திவிட்டு மெசேஜ் டைப் செய்யத்தான் தற்போது விரும்புகிறார்கள். இதனால் டீடைல்டு மெசேஜ், ஷார்ட் மெசேஜ், சிம்பிள் மெசேஜ், ஸ்மைலி மெசேஜ், டாட் டு மெசேஜ் என அனுப்பி வந்தனர். குறிப்பாக மெசேஜ் டைப் செய்ய சில நிமிடங்கள் பிடிக்கிறது. இதனால் பலரும் தற்போது அதை விரும்புவதில்லை, படு சோம்பேறிகளாக மாறிவிட்டனர். சிலருக்கு ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுத படிக்கவே தெரியாததால் ஷார்ட் மெசேஜ், ஸ்மைலி மெசேஜ் அனுப்பி வந்தனர். அவர்கள் இதற்கு வேறு வழி இல்லையா என்று ஏங்கி வந்தனர். அதற்கு தற்போது முடிவு கிடைத்துள்ளது, வழியும் கிடைத்துள்ளது. ஆம், நாம் டைப் செய்ய நினைக்கும் விஷயத்தை வாயால் சொன்னால் போதும், உடனே அது ஸ்கிரீனில் தானாகவே டைப் செய்துவிடும். இதனால் இது நமக்கு தற்போது வரப்பிரசாதமாக அமைந்துவிட்டது. இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், கூகுள் அல்லது ஆப்பிள் பிளே ஸ்டோரில் சென்று ஜிபோர்ட் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ள வேண்டும். மேலும் வாட்ஸ்அப் ஆப்பின் லேட்டஸ்ட் வெர்ஷனை நீங்கள் அப்டேட் செய்துள்ளீர்களா என்பதையும் சரிபார்த்துக் கொள்ளுங்கள். பின்னர் மெசேஜ் டைப் செய்யும்போது வழக்கமான வாட்ஸ்அப்பின் மைக் அருகில் ஜிபோர்ட் மைக் குறியீடு தெரியும். அதை அழித்துவிட்டு பேசினால் அது நமது பேச்சை எழுத்துக்களாக டைப் செய்துவிடும். ஆனால் பாஸ்வேர்டை மட்டும் இது டைப் செய்யாது என்பது குறிப்பிடத்தக்கது. வாட்ஸ்அப்பின் இந்த புதிய வசதி மூலம் இனி எழுத படிக்க தெரியாதவர்கள் கூட கம்பீரமாக பேசி மற்றவர்களுடன் சாட்டிங் செய்து கொள்ளலாம். இதை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதும் கூடுதல் சிறப்பு. நன்றி, வணக்கம்.